ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டை தான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கடந்த வருடம் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கள கோர்ட்டுக்கு, ஜூனியர் பெலிஃப், சீனியர் பெலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், எக்ஸாமினர், ரீடர், இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பீங்க. ரொம்ப பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோர்ட்டிலிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான நியூஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை கோர்ட்டுகளில் காலி பணியிடத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட 78 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களிலும் காலியாக உள்ள ஊழியர்கள் பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டது. இதில் திறன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாவட்டம் வாரியாக பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கோவை மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களுக்கு எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெல்லேஃப் அண்ட் ஜூனியர் பெல்லேஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆக மொத்தம் 78 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பணியில் சேர்வதற்கான கடிதம் சென்னை ஐகோர்ட் பதிவாளர் அலுவலகம் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சென்னை ஐகோர்ட் பதிவாளர் அலுவலகம் வாயிலாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.